இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் முதல்ல நான் என்னோட வணக்கத்தை வந்து சொல்லிக்கிறேங்க. ஸோ நாம் ரீசெண்டாக ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ், ஜாப் சம்மந்தமான வீடியோஸ் தான் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கும், அப்படி இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் ப்ரைவேட் ஜாப் தான் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து என்னென்னா, வேலை இல்லாத இளைஞர்கள், அதிக சம்பளம் வாங்க முடியாத இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அவங்கள தேடி போகணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோ, நம்மளுடைய தகவல்கள் எல்லாருக்கும் சென்றடையும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய A to Z தகவலை தான் நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஒரு கம்பெனியை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னா, அந்த கம்பெனி அந்த ஊழியர்களை எந்த அளவுக்கு நடத்துகிறாங்க, ஸோ அவங்களுடைய பெனிஃபிட் என்ன, ஸோ எவ்வளோ சேலரி அங்கே உள்ளவங்க வாங்குறாங்க, அதர் பெனிஃபிட் என்ன, ஃபுட்டு அக்கமடேஷன்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு A to Z தகவலை தான் நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய கருத்துக்கள், நம்ம பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி புதிய ஒரு கம்பெனி, புதிய ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் ஒரு தனியார் நிறுவனம் சார்ந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவலை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜாப் வந்து ப்ரைவேட் ஜாப் அப்படிங்கிறத முன்னாடியே உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஸோ கம்பெனியோட நேம் பார்த்தலாம். கம்பெனியோட நேமு சோமிக் இசட்எஃப் காம்பனன்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறதான் கம்பெனியோட நேமு. கம்பெனியோட நேமை நான் மறுபடியும் ஒரு டைம் ரீட் பண்ணுறேன். சோமிக் இசட்எஃப் காம்பனன்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறதான் கம்பெனியினுடைய நேமு. ஸோ இந்த கம்பெனியில் என்ன பொருள்களை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா, கார் சார்ந்த பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. கார் சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ காரில் என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்துவோமோ அது சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நீங்கள் கூகுள்லேயுமே சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி என்ன, ஸோ எந்த அளவுக்கு பொருட்களை வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, என்னென்ன அவார்டுகள் வந்து கவர்மெண்ட் மூலிமா இவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் கூகுள் மூலிமாவே சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோவை நான் கூகுளில் தான் சர்ச் பண்ணேன். ஸோ சோமிக் இசட்எஃப் காம்போனன்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சர்ச் பண்ணதுமே எவ்வளோ லிஸ்ட்டு வந்திருக்குன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். ஸோ கார் சார்ந்த பொருட்களை இந்த நிறுவனத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ கார் சார்ந்த காம்போனன்ட்ஸ் பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த நிறுவனத்தில் என்ன செக்டாரில் ஆட்களை வந்து வேலைக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் செக்டாரில் தான் 100 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 100 காலி பணியிடங்களுக்கும் வெவ்வேறு வகையான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனையும் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நான் 1 by 1 ரீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐடிஐயில் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் சரி, ஸோ தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டிப்ளமோ கேண்டிடேட்டும், நீங்கள் டிப்ளமோவில் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் சரி தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு அரசு சார்ந்த வேலைவாய்ப்பாக இருந்தாலும், தனியார் நிறுவனம் சார்ந்த வேலைவாய்ப்பாக இருந்தாலும், வயது வரம்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வயது வரம்பை அவங்க வந்து தீர்மானிச்சிருக்காங்க. 19 வயது நிரம்பியவங்க, 26 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து 19 26 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சேலரி பற்றி பார்த்துடலாம். ஒரு நிறுவனத்தில் நாம் வேலை செய்கிறோம் அப்படின்னா சேலரி பொறுத்து தான் வேலை செய்வோம். இந்த காலகட்டத்தில் சேலரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் எல்லாமே வந்து மந்த்லி சேலரியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இந்த காலத்தில். ஸோ அப்படி தான் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு உண்டான மாத சம்பளத்தை ஃபிக்ஸ்டாக அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க. உங்களுக்கு உண்டான மாத சம்பளம் அப்படிங்கிறது 13,500 ரூபாய் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி சேலரி வந்து 13,500 ரூபாய் அப்படிங்கிறது தெளிவாகவே அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக சில பெனிஃபிட்டையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு உண்டான PF மற்றும் இன்சூரன்ஸை சரியான முறையில் பிடித்தம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் டைமில் உங்களுக்கு ஃபுட்டு முழுக்க முழுக்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடவே இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட்டும் கொடுத்துருக்குறாங்க. கம்பெனியிலேருந்து நியரஸ்ட் பிளேஸுக்கு உங்களுக்கு உண்டான ட்ராவல் அலவன்ஸ் இல்லைனா
டிரான்ஸ்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற வாக்குறுதியையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த நிறுவனம் எங்கே செயல்படுது அப்படின்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்குவார்ச்சத்திரம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த கம்பெனி வந்து செயல்படுது. உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு உறுதி செய்யும்படும் பட்சத்தில் உங்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு இந்த வில்லேஜில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரி, இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவோட எண்டில் இந்த கம்பெனியினுடைய ஆத்தரைசர் ஹெச்ஆருடைய ஃபோன் நம்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது மூலியமாவோ, இல்லை அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ரெஸ்யூமை ஃபார்வேர்டு பண்ணுறது மூலியமாவோ சரியான ரெஸ்யூம் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணப்பட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவீங்க அப்படிங்கிற தகவலையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இன்னொரு தகவலையும் நான் சொல்லிக்கிறேன். இது முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு பற்றின தகவல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஸோ பெண்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். உங்களுக்கு வேறு ஒரு வீடியோ பெண்கள் சம்மந்தமான வேலைவாய்ப்பு உண்டான தகவலை நான் சீக்கிரமாகவே நான் வந்து பப்ளிஷ் பண்ணேன். ஸோ எல்லா வீடியோலையும் நம்ம கடைசியாக சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் தான், கொரோனா பேண்டமிக் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்திலையுமே ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன், ஜாப் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கூட போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து கேளுங்க. கேட்டுட்டு உங்களுடைய நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறையா பேருக்கு பகிருங்க. ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து வேலை தேடிட்டு இருப்பாங்க, நிறையா பேர் வந்து ஹை சேலரிக்கு போகணும்னு சொல்லி டெய்லியும் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோஸ் இந்த நோட்டிஃபிகேஷனை ஷேர் பண்ணுறது மூலிமா ஒரு நல்ல தகவலை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மன நிறைவு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு நிரந்தர காலி பணியிடம் சார்ந்த ஒரு வீடியோஸோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.